படத்தில் கேரக்டரை பற்றி டைட்டில் வச்சது காரணமே நாட் பிகாஸ் ஆஃப் த ஏஜ் அலோன், ஏஜ்னால மட்டும் இல்லை, இந்த படத்தோட ஹீரோட கேரக்டர் அப்படி. லைக் இப்போ ஒரு மல்டிபிள் பீப்புள்ஸோட வீட்டில் ட்ராவல் பண்ணும்போது, ஒரு ஊரில் ட்ராவல் பண்ணும்போது ஆகாத சில பேருக்கு எப்படி பிஹேவ் பண்ணுறாரு, ஆகாத சில பேருக்கு பிஹேவ் பண்ணுறாரு, அண்ட் ஓவரால் இப்போ எல்லாரும் எல்லோரும் ஹார்ட்டி வின் பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இது. ஸோ அது போய் சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் ஒரு புத்தகத்துக்கான டைட்டில் கொண்டு போய் சொல்லும்போது ஒரு ஹீரோக்கிட்ட போய் சொல்லும்போது எதாவது ஃபீல் பண்ண வரேன் நினச்சேன். பட் இமீடியட்லி என்னை விட அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார், எனக்கு ரொம்ப ஹாப்பிட்டு உடனே வச்சிருந்தேன் அது. ஏன்னா அந்த அளவு சுந்தர் சி சார் வந்து கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு த ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட். அதில் வந்து அவர் இண்டிவிஜுவாலிட்டியோ ஹீரோயிசம் இருக்கின்றதான் இல்லாமல் ஸ்கிரிப்டுக்கு என்ன தெரியும், ஸ்டார்டிங் ஃப்ரம் த டைட்டில் எவ்ரி திங் ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார். ஆக்சுவலாக மகாபாரதம் போல் ஒரு பஞ்சபாண்டவர் ஜெயித்தாலும் கிருஷ்ணர் தான் அது எலமெண்ட், யூ டேக் த ரைட் அப்படின்ற தேர்தல் ஒரு ஒட்டி கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே அர்ஜுனன் ஜெயிச்சார்ன்ற மாதிரி தான். ஹி வாஸ் ரைடிங் மீ, ஹி வாஸ் கைடிங் மீ எல்லாமே. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஹார்ட்ஃபுல், சோல்ஃபுல் அண்ட் ஹவுஸ்ஃபுல் தேங்க்ஸ். இதுக்கு மேலே தேங்க்ஸ் சார், ஹவுஸ்ஃபுல் தேங்க்ஸ் சார் டு யூ அண்ட் கிருஷ்ணா. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜஸ்ட் வாண்ட் டு சே இச்சர் இவர் நிறையா சொல்லணும், ஒன் டே பத்தாவது போல் இருக்குது. அண்ட் ஐ டோன்ட் வாட் டு ஸ்பீக் நோ, அவ்வளோ டீச்சர் பார்க்கும்போது பார்த்தீங்க எல்லாருக்கும் ஓரமாக ஒரு சின்ன ஒரு ஸ்மைல், ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்கும். அந்த ஸ்மைல் அண்ட் ஹாப்பினஸ் ஐ குட் கேரண்டி ஃபார் த ஹோல் மூவி. அந்த டூ ஹவர்ஸும் அந்த படத்தில் இருப்பீங்க, அந்த ஸ்மைல் கண்டினியூ பண்ணுற மாதிரி. எப்படி டீச்சர்ஸ் பார்க்கும்போதும் டைட்டில் கேட்கும்போது டக்கு சின்ன சின்ன ஸ்மைல் வந்துச்சு ஓரமாக, லைக் முத்திரை கத்திக்கிறாங்க அட அப்படின்ற மாதிரி ஒரு கேட்ச் இருக்கு இல்லையா, அந்த கைண்ட் ஆஃப் கேட்ச் உங்களுக்கு படம் போடாவே ஈச் அண்ட் எவ்ரி டைலாக்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட்ஸ், அந்த ஒரு ஃபீல் எல்லாமே இருக்கும். இது ஒரு ஆசைட் ஒரு பர்டிகுலர் ஜானரா அப்படி இல்லாமல் இது ஒரு மிக்சர் ஜானர் மூவி. இதில் லவ் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், ஜாமர் இருக்கும், ஹியூமர் இருக்கும், இப்போ ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும், ஹீரோட ட்ரெக்கிங் இருக்கும், ஒரு பிரெயின் கேம் இருக்கும், ஒரு மேஜிக்கல் ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும், உள்ளுக்குள்ள இவர் என்ன பண்ணுறது கணிக்கவே முடியாத மாதிரியான ஒரு ட்ராவல் ஒன்று இருக்கும். ஸோ இட்ஸ் அ மல்டிபிள் ஜானர் இந்த மூவி. ஸோ இதுதான் அதுதான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. ஸோ ஓவரால் ஒரு 100% என்டர்டெய்னிங் மூவியாக இது வரும். சிந்தர் சார் நிறையா செஞ்சுட்டாரு, ஐ டோன்ட் வாட் ஐம் கோயிங் டு டூ பேக் டு ஹிம். ஸோ இந்த எல்லாரும் உலகத்தையே சிரிக்க வைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஒரு படம் எடுக்கும்போது டேரக்டருக்கு அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் இன்ஜாஜ் ஒன்று இருக்கும், ஆசை மாடர்ன் பதில் அதெல்லாம் சொன்னாங்க. எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஜனங்கள் சிரித்து சந்தோஷமாக போகணும், அது என் பாலிசி தான் சுந்தர் சாரோட பாலிசி. அவரோட இருந்து ஐம் ஸ்லோலி ட்ரைன் டு இஸ் இது. ஸோ அப்படி பார்க்கும்போது உலகத்தையே சிரிக்க வைக்கணும் ஆசைப்பட்றேன் நான். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு மேக் மை ப்ரொடியூசர் ஸ்மைல் அலாட், அது 100% இந்த படத்தில் ரிலீஸுக்கு அப்புறம் ஐ திங்க் இஸ் ஸ்மைல் லவ் அண்ட் பி ஹாப்பி நினைக்கிறேன். அண்ட் ஐ வாண்ட் டு சி ஸ்மைல் வைஸ் அதுவே போகுது எனக்கு, ஆஸ் ஐ வின் த வேர்ல்ட் அது மாதிரி ஃபீல் பண்ணிடுவேன். அண்ட் ஐ தேங்க்ஸ் ஆல். இந்த படத்தில் ரீ சப்போர்ட்டிவ் ஆர்டிஸ்ட்னா இந்த படத்தில் மெயின் திங் என்ன சொல்லணும்னா, லைக் எனக்கு ப்ரொடியூசர் வந்து சுரேஷ் சார் அண்ட் இஸ் அ ஹீரோ ஈவன். ஸோ எனக்கு தனித்தனியாக போய் ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய நிலைமை இந்த படத்தில் இல்லை. ஒரு ப்ரொடியூசர் போய் சார் இது வேணும் அது வேணும் தனியாக கேட்டு, ஹீரோ கிட்ட போய் இது வேணும் சார் இது பண்ணலாம் இல்லாமல் ஒருத்தர் சொன்னால் போதும், இஸ் த்ரீ ஒன் அவரே ப்ரொடியூசர் அவரே ஹீரோன்றதால நம்ம ஆடியோவும் அவர், அதனால் சார் இது வேணும் சார் சொன்னால் போதும் இப்படி கிவ் மீ. இந்த படத்தை பொறுத்தையும் இது முத்தின கத்திரிக்காய் கிடையாது, இட்ஸ் அ பிளஸ்ட் கத்திரிக்காய்ன்னு நான் சொல்லணும். ஏன்னா கேட்டது எல்லாமே டச் அவுட் நல்லபடியாக கிடைச்சிது. ஷார்டிங் ஃப்ரம் த ஆர்டிஸ்ட் ஆர் த டெக்னீஷியன், நான் என்னென்ன கேட்கணும், எக்யூப்மெண்ட்ஸ் லெவல்லேருந்து ஒரு லொக்கேஷன் சார் இந்த போய் இந்த லொக்கேஷன் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னா கூட இமீடியட்லி கிராண்டட். அதுக்கான அந்த மேனேஜர்ஸோட சப்போர்ட்டு, அந்த லோக்கல் மேனேஜர் சப்போர்ட்டு, எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சப்போர்ட்டு, ப்ரொடக்ஷன் சைட் சப்போர்ட்டு, எதை கேட்டாலும் உடனே எனக்கு வந்து ஒரு சைன் கூட யோசிக்காமல் அவ்வளோ செஞ்சாங்க. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் த என்டையர் டீம், வாட் இஸ் எவ்ரி பிரீச் இன் எவ்ரி டிபார்ட்மெண்ட். முருகன் இஸ் பெஸ்ட் கேமராமேன் பிகாஸ் எனக்கு அந்த ஸ்பீடுக்கு ஒரு படம் ஃபஸ்ட் படம் பண்ணும்போது ஐ வாண்ட் ஹரி அப் இது பண்ணணும் ஃபோன் வேக் வரும்போது அவரெல்லாம் அந்த படம் இவ்வளோ சீக்கிரம் நல்லா முடிச்சிருக்க முடியாது. இஸ் இட் இஸ் பெஸ்ட். அண்ட் சித்தார்த் பின் இன்னைக்கு மேன் ஆஃப் த டே ஆடியோ லான்ச்சு, யூ ஹஸ் டூ வெரி வெல் பார்ட், நாலு சாங்கு நாலு நாலு வெரைட்டி சார். ஹீரோட லைஃப் ஸ்டைல் சாங் ஒன்று பார்த்துருப்பீங்க, அண்ட் தென் ஒரு டூயட் சாங் பார்த்துருப்பீங்க. இது தவிர இன்னும் ரெண்டு சாங் இருக்குது, ஒன் இஸ் த ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு சோலோ சாங், அண்ட் தென் ரெண்டு வந்து ஒரு எலெக்ஷன் சாங். எலெக்ஷன் சாங் இஸ் ப்ரொமோட் வெரி வெரி வெல் அண்ட் எல்லா சாங்குமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் மேக் ரீச் பீப்புள்ஸ் லாட் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாடியும் எனக்கு ஒரு ஆடியன்ஸ் கிடைப்பான நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீன்ஸ் நீங்கள் நல்லா எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆடியன்ஸ் கிடைப்பான் தேட்டருக்கு வருவான். நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு எழுத்து பண்ணி ஐம் லூசிங் அம் ஆடியன்ஸ். ஸோ அதை கொஞ்சம் வச்சுக்கங்க, எல்லாருமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாருமே. ஸோ ப்ளீஸ் ஹேவ் தட் பீன் திங் என்ன டெபியூ மூவி என் ஃபர்ஸ்ட் மூவி, இது மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போய் ஜனங்கிட்ட சேருங்க. அண்ட் கமிங் ஃப்ரம் த ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷாக இருக்கும், சிங்கப்பூரி சாராக இருக்கும், அண்ட் யோகி பாபு, சதீஷ் இஸ் ஐ மிஸ்ஸிங் இம் நவ், சதீஷ் தி சிங்கப்பூர் தீப், அண்ட் எவ்ரிபடி ரவிமதியா சார், ஸ்ரீமன் சார், எல்லாருக்குமே ஜஸ்ட் வாண்ட் டு பி தேங்க்ஃபுல். ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணும்போது இட் வாஸ் லைக் எண்ட் ஆஃப் பிப்ரவரி அண்ட் மார்ச், ஆல்மோஸ்ட் திருநெல்வேலி கேட்கவே வேண்டாம் எப்படி வெயில் இருக்குன்ட்டு. அந்த வெயில்லையும் வந்து நம்ம கூப்பிட்றப்பெல்லாம் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து அந்த அந்த ஒரு இது கூட பொருட்படுத்தாமல் அந்த வெயில்லையும் அந்த ஸ்வெட்டிங்லையும் இது வந்து அதே மீன் அந்த மேக்ஸிமம் கோஆப்ரேஷன் கொடுத்தாங்க. அண்ட் எஸ்பெஷலி வாண்ட் டு சே அபவுட் பூனம் பஜ்வா, பிகாஸ் அவங்கள்ட்ட மூணு படம் ஒர்க் பண்ணிருக்கோம், ஆம்பளை அரண்மனை அண்ட் திஸ் மூவி, வெரி வெரி கோஆப்ரேட்டிவ் ஹீரோயின். ஒரு 7 மணிக்கு ஷார்ட்டுக்கு வாங்கம்மா அப்படின்னு சொன்னால் ஷுட் பி ஜர் பை 655 வித் ஆல் மேக்கப் காஸ்டியூம் பக்கா. அண்ட் ஒரு நாளைக்கு மூணு சேஞ்ச் ஓவர்ஸ் நாலு சேஞ்ச் ஓவர்ஸ் சொன்னால் கூட
கொஞ்சம் கூட முகம் சுழிக்காம எப்படி கேர ஆண்டு அழுவானே தெரியாது. பட் பட் ஆன் ஸ்பாட் சிரிச்சுட்டு திருப்பி சிரிச்சுட்டு டன் சார் ரெண்டு போயிடுவாங்க. லைக் சச் எ வெரி கோஆப்ரேட்டிவ் ஆடியன்ஸ். சுந்தர் சார் நான் சொல்லவே தேவையில்ல, எல்லாம் அவர் தான் எனக்கு. ஸோ இட் இஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ் டு மீ. ஆஸ் சட் இந்த இடத்துக்கு நான் வரதுக்கு முக்கியமான காரணம் சுந்தர் சார். அண்ட் எனக்கு எப்படின்னா பேசிக் கேரக்டர் என்ன யாராவது அடுத்த பெருமையாக சொல்லும் போது இருக்கிற அப்ரிசியேஷனோட யாராவது சுந்தர் சார் பெருமையாக பேசினா அப்படி வெரி வெரி ஹாப்பி எக்ஸைட் ஆகிடும். அதனால் அவன் கரெக்டர் சார் அவர் பிடிக்கும் நான் சொல்லுவேன். அந்த அளவு ஏன் வெரி ஜென்யூன் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் அவர் கூட இருக்கிறதால. அண்ட் அதேமாரி ஐ குட் சீ சம்படி சேஸ் சார் வந்து நல்லா பண்ண சொன்னா ஐ குட் சீ த ஸ்மைல் அண்ட் ஹாப்பினஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட் கமிங் அவுட். ஆமாம் கொண்டு வரணும் அந்த நம்பிக்கை என்னோட என்னோட நிறைய வச்சிருந்தாரு. அண்ட் தேங்க்யூ. அண்ட் அருணி குரூப்ங்கிறது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் மை ஃபேமிலி. என் வீடு தான், வீட்டில் இருந்த நேரத்தை விட ஆஃபீஸில் இருந்த நேரம் தான் அதிகம். மேக்ஸிமம் நைட் வீட்டுக்கு போய் 10:30 11 ஆகிடும். ஏழு மணி ஏழு கிளம்பிட்டு வந்துடுவேன். 11 to 7 என்ன பண்ண முடியும், சாப்பிடலாம் தூங்கலாம் அவ்வளோதான். மற்ற நேரம்லாம் அங்கேயே தான் இருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலிக்கு நிறையா உழைச்சிருக்கேன், இன்னும் நிறையா உழைக்கும் ஆசைப்பட்றேன். அண்ட் மாடல் சுஷ்டி லைக் சித் சுவிதா முருகன் அண்ட் எடிட்டர் ஸ்ரீகாந்த். ஐ ஜஸ்ட் வாண்ட் அப்ரிஷியேட்டிங் லைக் எனி திங். ஏன்னா ஒரு படத்தோட மெயின் தூணே அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் சைட் தான். அண்ட் அவர் வந்து வாட் இஸ் ஒரு வழக்கமாக வந்து என்ன சொல்லுவாங்க, சிஸ்டம் தான் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சிஸ்டம் விட கொஞ்சம் ஸ்பீடாக அவர் ஒரு ரெண்டு சிஸ்டம் போட்டு பட படன்றது ரோபோ ரஜினி மாதிரி 10 கேள்வி கடை கடன் தட்டு வர சவுண்டு மட்டும் என்னமோ இந்த டேட்டா ஆக்டர் அப்படின்ற மாதிரி கேட்கும் பார்த்தா படத்தை கடைக்கடை முடிச்சு வச்சிருப்பாரு. அண்ட் வாஸ் வெரி கோஆப்ரேட்டிவ் அண்ட் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி டு எங்கேயுமே ஒரு முகம் சொல்லிக்காம. எனக்கு லக்கிலி இங்கே இருக்கிற அத்தனை பேருமே எந்த இடத்துலையுமே என்கிட்ட எந்த இடத்துல ஒரு முகம் சொல்லிக்காம நான் எத்தனை கேட்டாலும் எத்தனை ஒன்பது கேட்டாலும் எதை செஞ்சாலுமே எதை போய் ரிக்வஸ்ட் பண்ண சார் பண்ணலாம் சார் நம்ம இம்யூனிட்டி அவங்களும் வந்தால் உடனே இந்த ப்ராஜெக்ட் நல்ல பெரிய இன்வால்மெண்ட் அக்கறை எடுத்து வந்தாங்க. ஸோ அதுமாதிரி இன்னொன்று சுந்தர் சார் படத்தோட கண்ட்ரீஸாக ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணி அதுக்கு டியூன் ஆகி ட்ரெயின் ஆகிட்டோம். அதனால ஆர்டிஸ்ட் ஹேண்டிலிங் பெரிய விஷயம் எனக்கு ஃபஸ்ட்டில் தெரியல. பிகாஸ் எவ்ரிபடி டிட் தியர் பெஸ்ட் பார்ட். அவ்வளோ வேகமாகவும் பண்ணாங்க, குவாலிட்டியாகவும் பண்ணாங்க. அண்ட் ஆர்ட் டைரக்டர் குருராஜ் மியூசியம் குருராஜ் இஸ் இட் இஸ் பார்ட் வெரி வெல். ஏன்னா இந்த படத்தில் எல்லாருமே டெக்னீஷியன் இருக்கும் ஆர்டிஸ்டாக இருக்கும் ரொம்ப ஸ்பீடாகவும் குவாலிட்டியாகவும் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க்ஸ் மை டீம். என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சரவணன் கோபாலன் டே நைட் எனக்காக இன்னி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஐ தேங்க்யூ தமிழா, தேங்க்யூ ஆல். அண்ட் மை அசோசியேட்ஸ் மாடசாமி ஸ்டீஃபன் ரவி எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே மை தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. இந்த படத்தை இவங்க தான் வந்தாலும் எல்லாமே செட் அஸ்டன்ஸ் குமார்லேருந்து சோமன்லேருந்து அவங்க வரைக்குமே யாருமே அது ஏன் ப்ராஜெக்ட் நினச்சி ஒர்க் பண்ணல. எப்போ ஷூட்டிங் இருந்தாலும் சின்ன கரெக்ஷன் பாஸ் அப்படின்னா தான் வந்து பண்ணி கொடுத்துருப்போம் போவாரு. லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் தேங்க் ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹியர். அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் டு மை ஃபேமிலி. நான் இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு முன்னாடி அவங்க எல்லாருக்குமே இருந்திருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க்ஸ் எவ்ரிபடி அண்ட் டு த ப்ரெஸ் மீடியா ஓவர் கிவ் மீ அ குட் சான்ஸ் ஃபார் கமிங் ஹியர். அண்ட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் முகத்தில் நான் சிம்பிளாக பார்க்கணும் ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கான படங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போனேன். அண்ட் தேங்க்ஸ் சுந்தர் சார், தேங்க்ஸ் அ லாட். எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஆல். மன்னிச்சிருங்க.